ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு 10th, டென்த்து டுவெல்த்து நீங்கள் வந்து படிச்சி முடிச்சிருந்திங்க அப்படினா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூலில் முன்னாடிலாம் பண்ணி கொடுப்பாங்க இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க அதை பார்த்திங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ டு இசைட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறேன் ஸோ டென்த்து டுவெல்த்து படித்து முடிச்சிருந்தீங்க இப்போ தான் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னு வர பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பத்து பனிரெண்டு வகுப்பு முடித்த மாணவர்கள் கவனத்திற்கு வேலைவாய்ப்பு பதிவு ரத்து இது ரத்துனால் உங்களுக்கு முழுமையாக ரத்தா என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் பார்க்கலாம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பதிவு இனி பள்ளிகளில் மேற்கொள்ளப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மாணவர்கள் நேரடியாகவோ அல்லது ஆன்லைனில் பதிவுகளை செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் அரசின் வேலைவாய்ப்பு துறை அலுவலகங்களில் தங்களை பதிவு செய்து வைப்பது வழக்கமான ஒன்றாகும் அந்த வகையில் பள்ளிகளில் பத்து மற்றும் பனிரெண்டு வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ்களை வழங்கும் போது வேலைவாய்ப்பு அலுவலக பதிவும் செய்யப்படும் இதனுடன் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் நாட்களிலிருந்து வேலைவாய்ப்பு துறையில் பதிவு செய்யும் மாணவர்களுக்கு ஒரே பதிவு மூப்பு எண் அரசாங்கத்தால் வழங்கப்படும் இந்த செயல்முறையானது இந்த ஆண்டு முதல் ரத்து செய்யப்படுவதாகவும் இனி பள்ளிகளில் ஆன்லைன் மூலம் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்யப்படுவது நிறுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் பள்ளி படிப்பை முடிக்கும் மாணவர்கள் இனி நேரடியாக வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு சென்று தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என ஈரோடு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அறிவித்துள்ளது இது ஈரோடுக்கு மட்டுமில்லை எல்லா இடத்துக்கும் உண்டு ஓகேங்களா இது தொடர்பான அனுமப்பட்ட சுற்றறிக்கையில் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு பள்ளிகளில் வைத்து ஆன்லைன் வேலைவாய்ப்பு பதிவு மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த நடைமுறை தற்போது நிறுத்தப்படுகிறது அந்த வகையில் மதிப்பெண் சான்றிதழ்களுடன் வேலைவாய்ப்பு அலுவலத்திற்கு வந்து மாணவர்கள் இதில் நேரில் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் இது தவிர மாணவர்கள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வேலைவாய்ப்பு இணையதளம் மூலம் இ சேவை மையங்கள் மூலமாகவும் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒன்று டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு போய்ட்டு பதிவு செய்யணும் இல்லை அப்படின்னா நீங்களே ஓனாக வந்து பண்ணிக்கலாம் அதாவது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓவி டாட் இன் இந்த ரெண்டு சைட்டு அதாவது இந்த சைட்டு ஒன்று அவைலபிளாக இருக்குது இல்லைனா டேரெக்டாக நீங்கள் வந்து இ சேவை மையத்துக்கு போயிட்டு பண்ணலாம் இல்லைனா மூணாவது ஆப்ஷன் டேரெக்டாக வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு போய் பண்ணலாம் மூணு ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு புதிய அப்டேட்டில் பார்க்கலாம் பாய்